வளர்ப்பு நாயை அடித்து கொன்ற வழக்கில் எச் ராஜா மீது விலங்குகள் நல வாரியத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான எச் ராஜா சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் மற்றும் சர்ச்சைக்குரிய பேட்டி உள்ளிட்டவைகளில் மிகவும் பிரபலமானவர். இவர் கடந்த செப்டம்பர் 21 தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து ஒன்றை பதிவிட்டிருந்தார். அதில், எங்கள் வீட்டில் அல்சேஷன் நாய் ஒன்றை பிரியமாக வளர்த்தோம். ஆனால் ஒரு நாள் அதற்கு வெறி பிடித்து மாடு கன்றுகளை கடிக்க துவங்கியது. நாய் பிடிப்பவரிடம் சொன்னோம். அவர் ஒரு கல்லு மூங்கிலால் அதன் மண்டையில் ஒரே போடு போட்டார். நாய் பரிதாபமாக இறந்தது. வருத்தமாக உள்ளது, என்ன செய்வது என்று பதிவிட்டிருந்தார். அவரது பதிவிற்கு கீழே பலரும் பலவிதமான கருத்துக்களை பதிவிட்டு வந்தனர். இந்த நிலையில் ஸ்வப்னா சுந்தர் என்பவர் விலங்குகள் நல வாரியத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் அவர் எச் ராஜாவின் ட்விட்டர் பதிவை மேற்கோள் காட்டி விலங்குகள் நல வாரியத்தில் எச் ராஜா மீது புகார் அளித்துள்ளார். அவர் அளித்துள்ள புகாரின் அடிப்படையில் எச் ராஜா மீது நடவடிக்கை எடுக்க இந்திய விலங்குகள் நல வாரியம் சிவகங்கை மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. எச் ராஜா மீது அளிக்கப்பட்டுள்ள புகார் குறித்து அடுத்த 7 விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யவும் சிவகங்கை மாவட்ட நிர்வாகத்திற்கு இந்திய விலங்குகள் நல வாரியம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய மிருகவதை தடை சட்டம் 1960 பிரிவு 11 எந்த ஒரு விலங்கையும் துன்புறுத்துவது குற்றமாகும். இந்திய தண்டனை சட்டம் 429 எந்த விலங்கையும் கொலை செய்தல், விஷம் கொடுத்தல் ஆகிய குற்றங்களுக்கு 5 சிறை தண்டனை ஆகும். தமிழக அரசியல் தலைவர்கள் அரசியல் நிலவரங்கள் பற்றி அவ்வப்போது சர்ச்சைகள் சிக்கி வந்த எச் ராஜா நீண்ட நாட்களாக பெரிய அளவில் பரபரப்பான சர்ச்சைகளில் சிக்காமல் இருந்த நிலையில் தற்போது மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். மேலும் அவரது பதிவிற்கு கீழே பலரும் எச் ராஜா மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர்.